வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தோனி அப்படிங்கிறது வெறும் ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு நேமோ ஒரு ஆளோ கிடையாதுங்க, அது வந்து ஒரு எமோஷனுங்க. தோனிக்காக வந்து நாங்கள் என்ன வேணாலும் வந்து பண்ணுவோம், தலைக்காக மட்டும்தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கிரவுண்டில் வந்து மேட்ச் நடக்கிறப்ப, அது அகமதாபாத்தாக இருக்கட்டும், அது வந்து பெங்களூராக இருக்கட்டும், அது மும்பையாக இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டில் எந்த ஹோம் கிரவுண்டில் மேட்ச் நடந்தாலும் அங்கே முழுக்க பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து குமிஞ்சிடுறாங்க. இப்போ வந்து ஃபைனலில் வந்து மும்பை வந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மும்பை ஃபேன்ஸ் அதிகமான பேர் வந்து வந்திருக்கலாம். பட் வந்து குஜராத் ஃபைனல் வந்ததுனால பார்த்தீங்கன்னா குஜராத்தில் போட்டி நடந்தால் கூட முழுக்க வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் அதிகமான பேர் இருந்திருப்பாங்க. அதில் வந்து மேட்ச் நடக்காதனால எம்எஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மலையில் வந்து உட்காந்து மேட்ச் தலைக்காக வந்து உட்காந்துருக்காரு. இன்னொரு புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அப்படியே அங்கங்கே படுத்து கிடக்காங்க. அவங்க யாருமே ஒரு கடுப்பாகலை, வெக்ஸ் ஆகலை. தோனிக்காக நாங்கள் வருவோம்யா, தோனிக்காக நாங்கள் இருக்கோம், நாங்கள் மேட்ச் பார்ப்போம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோனிக்காக பார்த்தீங்கன்னா உயிரை கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. நன்றி.